வெல்கம் டு ஆயுஷர் நான் உங்கள் ஆனந்த் சார் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ஒரு அப்டேட் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் எப்பவுமே நம்ம பிஜி டிஆர்பி தான் எக்ஸா எக்ஸ்பெக்ட் இருப்போம் இன்றைக்கி நான் கொஞ்சம் எப்போவுமே சில வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்ம சிஎஸ்ஆர் யூஜிசி டிஎன்பிசி செக் பண்ணும்போது இந்த டைம் இப்போ ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் டிஆர்பி வெப்சைட்டை பார்க்கும்பொழுது ரொம்ப சைலண்ட்டாக அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க டைரக்ட் ரெக்ரூமெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஃபார் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் அதாவது கொரோனா காலகட்டத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க பிஓ எக்ஸாம்ஸ்க்காக அந்த நோட்டிஃபிகேஷனை இப்போது ரீமாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன மாடிஃபை கொடுத்துருக்காங்கன்னா போஸ்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் வந்து நமக்கு ஷார்ட் லிஸ்ட் என்ன பண்ணி அடிஷனலாக கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த டேட்டு இந்த அப்டேட்டை நம்ம ஆயுஷ் அகடமி தான் ஃபஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைமில் நம்ம யூடியூப் சேனலும் சரி டெலகிராமும் சரி வாட்ஸ்அப்லையும் சரி ஆயுஷ் அகாடமி தான் இதை வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இன்னும் இதை பற்றி நியூஸ் சொல்லலை இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்ன டைமுக்கு அப்டேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல நான் இந்த டைம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்துருக்கேன் இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்குங்க இதை என்ன மெசேஜ் பாருங்கள் இட் இஸ் இயர் பை இன்ஃபார்ம் டு போர்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதை ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்போது இருந்த வேக்கன்சி நைன்டி செவன் என்ன டேட்டில்னா இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் நமக்கு அந்த கோவிட் நைன்டீன் டைமில் வந்து பிஇஓ ஆஃபீஸஸ்க்கான எயிட்டீன் டு நைன்டீன் போஸ்டிங் போடும்பொழுது வேக்கன்சி போ டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சி போடும்பொழுது இன்னும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணல அந்த இயர் எயிட்டீன் டு நைன்டீன் இயரில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தேழு வேக்கன்சி இருந்திருக்கு இந்த தொண்ணூத்தேழு வேக்கன்சியோட இப்போ என்ன ஆட் பண்ணிக்காங்கன்னா நவ் த போர்டு ஆஸ் டிசைடட் இன்க்ளூட் த டுவெண்ட்டி த்ரீ அடிஷ்னல் வேக்கன்சிஸ் ஸோ ஒரு இருபத்தி மூணு வேக்கன்சி அடிஷ்னலாக பண்ணி நூற்றி இருபதாக மாற்றிருக்காங்க இது ஒரு நல்ல மிக சிறந்த ஒரு அப்டேட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லா டீச்சர்ஸும் பயன்படுத்திக்கணும் இது வட்டார கல்வி அலுவலருக்கான ஒரு பதவி இதுவும் நல்ல ஒரு பதவி தான் நம்ம டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டில் இதுவும் ஒரு நல்ல ஒரு பதவி இதுலேயும் ஒர்க் பண்ணலாம் ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க போஸ்டிங்கில் இருக்காங்க நம்ம இதில் செலக்ட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டிக்கான அப்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் போர்டு ஆஸ் டிசைடட் இன்க்ளூட் த டுவெண்ட்டி த்ரீ அடிஷ்னல் வேக்கன்சி ஃபார் த இயர் நைன்டீன் டுவெண்ட்டி பதினெட்டு பத்தொம்போதில் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது இப்போ தொண்ணூத்தேழுன்னு இருந்தது இப்போ பத்தொம்போது இருபதில் இருக்க வேக்கன்சியை சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபது இருபத்தி ஒன்றையும் சேர்த்து போட்டிருக்காங்க மொத்தமாக திரும்ப ஃபஸ்ட்லன்னு சொல்லிடுவேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இயரில் வந்து தொண்ணூற்றேழு இருந்துருக்கு அதுக்கப்புறம் பத்தொம்போது இருபது இருபது இருபத்தொன்று இந்த இயர் முடிய போகுது டிசம்பர் இந்த மூணு வருஷ காலக்கட்டத்தில் ஏற்பட்டுள்ள வேக்கன்சியே ஒன்றா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளோ வேணால் நூற்றி இருபது வருது இந்த நூற்றி இருபதில் என்னென்னு பாருங்கள் இப்போ இருக்கிறத பார்க்கலாம் ஜென்ரல் டனில் பதினாறு வேக்கன்சி இருக்குது கண்டிப்பாக இது நிறைய பேர் காம்படேட் பண்ணால் இதுலேயே மெரிட்டில் போகலாம் ஜென்ரல் டனில் தமிழ் மீடியம் அதுக்கப்புறம் அதில் விமென்ஸ் கொடுத்துருக்காங்க விமென்ஸ் தமிழ் மீடியம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிசியில் ஆர்டிசம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பிசி ஃபோர்டீன் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ பிசி தமிழ் மீடியம் பிசி விமனு அண்டு பிசி விமனில் தமிழ் கொடுத்துருக்காங்க ஸோ எம்பிசி போஸ்டிங் பதினொன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே என்ன இருக்குது உங்களுக்கு பழசு ஆல்ரெடி நோட்டிஃபைடு இப்போ புதுசாக ரிவைஸ்டு என்ன வந்திருக்கு பாருங்கள் ரைட் சைடில் ஜென்ரல் டனில் இருபது இருக்குது ஸோ பதினாறோடு நாலு இருக்காங்க இது நல்ல ஒரு வெயிட்டேஜ் இது அதே தாண்டி ஜென்ரல் டனில் தமிழ் மீடியம் மூணு இருக்கா இந்த தடவை அஞ்சு ஆகிருக்கு போன தடவை ஏழுன்னு இருந்துருக்கிற ஜென்ரல் டன்னு விமன்ஸ் வந்து இந்த தடவை எட்டுன்னு ஆகிருக்கு அதே மாதிரி பிசி போன தடவை பதினாலுன்றது இன்றைக்கி பதினேழுன்னு ஆகிருக்கு ஆர்டிசம் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படியே தான் இருக்குது ப்ளஸ் எம்பிசியில் சேஞ்சஸ் இருக்கா எஸ் எம்பிசியில் வந்து ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க பதிமூணாக்கு அதே மாதிரி எஸ்சியில் செஞ்சாக இருக்கா எஸ்சியில் வந்து போன தடவை எட்டுன்னு இருந்திருக்கு இந்த தடவை பத்துன்னு ஆயிருக்கு ஸோ நல்ல ஒரு விஷயம் இந்த அப்டேட்டை வச்சுக்கங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ ஆயுஷ் அகாடமி இதுக்கும் ஒரு குழுவை உருவாக்கும் ஸோ விருப்பப்படுறவங்க ஆயுஷ் அகாடமியோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆயுஷ் அகாடமியோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலும் கிடைக்கும் இந்த டைட்டிலில் பார்த்தாலும் கிடைக்கும் ஸோ எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் அத்த எட்டு ரெண்டு ஏழு எட்டு ஒன்று மூணு ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஸோ அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதற்கான பயிற்சியும் கொடுக்கப்படும் அதற்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்படும் மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் அதுவரை உங்கள் விட போகிறது நான் உங்கள் ஆனந்த் சார் ஸோ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற ஆயுஷ் அகாடமி சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்